புதுச்சேரியில் 100 வயதுக்கு மேல் உள்ள முதியவர்களுக்கு ரூபாய் 7000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து முழு விவரங்களோடு செய்தியாளர் சண்முகம் இணைப்பில் இருக்கிறார். சண்முகம், முதலமைச்சருடைய அறிவிப்பு குறித்த முழு விவரம். வணக்கம் ஜெகதீஷ். புதுச்சேரியின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கான உதவித்தொகையை வழங்கப்பட வேண்டும் என்றும் மேலும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்டவைகளை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, முதியோர் உதவித்தொகை கேட்டு 15,000 விண்ணப்பங்கள் வந்துள்ளது என்றும் அனைவருக்கும் அடுத்த மாதம் முதல் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் 90 வயது முதல் 100 வயது உள்ளவர்களுக்கு 3,500 4,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அதேபோன்று 100 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவர்களுக்கு உதவித்தொகையாக புதிதாக 7,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். அதேபோன்று கடலில் மீன் பிடிக்கும் போது மீனவர்கள் விபத்தில் உயிரிழந்தால் அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படக்கூடிய அந்த உதவித்தொகையானது 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். மேலும் தந்த வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என உள்துறை அமைச்சகம் உத்தரவாக உள்ளது. கேரள மாநிலத்தை போன்று புதுச்சேரியிலும் தாய் வழியிலும் ஜாதி சான்றிதழ் வழங்க ஒன்றிய அரசிடம் அனுமதி கேட்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அதற்கான பதில்களை எடுத்துரைத்தார். தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.